வணக்கம் இப்போ நமக்கு நிக்கலில் பை கால் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா நிக்கல் ஃபைவ் மினிட் சார்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஏப்ரல் டுவெண்ட்டி எத் மார்க்கெட் ஓப்பன் ஆனி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் பைக்கால் கால் வந்திருக்கு ஒன் டூ டூ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டியில் பைக்கால் வந்தபடி மார்க்கெட் ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது ஸோ நமக்கு வந்து பைக்கால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் காட்டுது ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் எய்ட்டீன் காட்டுது ஸோ இதான் ஃபர்ஸ்டாராக இருக்கும் ஸ்டாப்லாஸ் உள்ள டிஃபரன்ஸ் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து எப்படி மூவ் பண்ணுது டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணுதா இல்லை ஸ்டாப்லாஸாக அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கோம் இது உங்களுக்கு பைக் கால் வந்தபடியே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலுடைய கலரும் க்ரீன் கலராக வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இது வந்து கேண்டல்ஸ்னுடைய கலர் சேஞ்ச் ஆகும் அந்த கலர் சேஞ்ச் ஆகும் போதே கால்ஸும் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் நீங்களே உங்களுடைய கம்ப்யூட்டரில் டெய்லி கால்ஸ் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்ததுலேருந்து கொஞ்சம் ரைஸ் ஆனபடி அப்படியே ஸ்டடியாக நின்றுட்டுருக்கு தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஒன் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு அதுக்கு ப்ரீவியஸாக நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துச்சு ப்ரீவியஸ் டே ஒரு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்துட்டு ஃபுல் டே இருந்துச்சு அந்த ஃபைவ் ஓ கிளாக் அந்த செல் கால் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கட் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கு ப்ரீவியஸாக வந்தது பை கால் அந்த பை கால் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு வந்துச்சு தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன்ட்டியில் அது பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ தேர்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆச்சு ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் நல்லா இப்போ மார்க்கெட் ரைஸ் ஆகிடுது ரைஸ் ஆகிட்டு அங்கேருந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கீழே வருது அப்படின்னா செல் கால் வரும் அதே மார்க்கெட் நல்லா டவுன் போயிட்டு ரெக்கவரி ஆகி மேலே வருது அப்படின்னா நல்லா ஒரு பிரேக் அவுட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கும் எல்லா ப்ரேக்கவுட்டும் நல்லா பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நமக்கு பை கால் வந்து கொடுத்துரும் ஸோ மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணி மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை ட்ரெண்டை பார்த்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நிக்கலில் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து கொடுக்கும் ஸோ இது வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஷார்ட் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம் நிக்கலுக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஒன் இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸான்ட்டு நிக்கல் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேலே ஆகுது ஸோ இப்போ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி த்ரீ ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பைக்கால் வந்த ரேஞ்சாக டச் பண்ணியிருக்கு மொதல் ஒரு டென் மினிட்ஸ் ஃபஸ்ட்டு டூ கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே அந்த ஒரு ஒரு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் அந்த ரேஞ்சிலேயே ட்ரேடிங் ஆகிட்டு இப்போ சடனாக ஆகி தௌசண்ட் டூ டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இப்போ ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஸோ அந்த தௌசண்ட் டூ டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபைவை டச் பண்ணதான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி இது வந்து கொடுக்கும் ஜென்ரேட் பண்ணது இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் வந்து இருக்கும் இது உங்களுக்கு அப்படியே ட்ரெண்டோடயே தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் பக்கத்தில் போயிடுச்சு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் இருக்குது ஸோ டார்கெட்டை டச் பண்ணதான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு இந்த மாதிரி கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட்டில் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகும்போதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும் பை கால் அப்படின்னா அதே மாதிரி கேண்டில்ஸும் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நார்மல் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன்னு மாற்றி மாற்றி வரும் இந்த கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைங் ட்ரெண்ட்னா கிரீன் கலராக வரும் அடுத்த ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அது வரைக்கும் க்ரீன் கலரிலே தான் இருக்கும் நெக்ஸ்ட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது செல்லிங் ட்ரெண்ட் தான் ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிறது ரெண்டே ட்ரெண்டு தான் ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லாட்டினா செல் பண்ண போகிறோம் ஸோ செல்லிங் ட்ரெண்ட் வரையில் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் வந்து ரெட் கலராக வந்து சேஞ்ச் ஆயிடும் இப்போ நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டுவெண்ட்டி ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஒரு நைன் ஃபிஃப்டிக்கு அப்புறமா ஜென்ரேட் ஆச்சு இப்போ டைம் வந்து ஒரு டென் டுவெண்ட்டே போய்கிட்டிருக்கு இன்னும் அந்த தௌசண்ட் டூ டுவெண்ட்டி த்ரீ ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போகுது ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் வந்து ரைஸ் ஆகிருக்கு நல்ல மூமெண்ட்டில் தான் இருக்குது ஒரு பாயிண்ட் சிக்ஸ் ரைஸ் ஆச்சுன்னா நமக்கு த்ரீ பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் மாதிரி கிடைக்கும் நிக்கிலே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டையும் தாண்டி டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபார்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு ஸோ டுவெண்ட்டி பாயிண்ட் சிக்ஸ்ட்டில் ஜென்ரேட் ஆனது டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி வரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் ஸ்லோவாக ஏறினாலும் நல்ல ரைஸ் ஆயிருக்கு டார்கெட்ஸ் நமக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா அச்சீவ் பண்ணியிருக்கு இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் பை பண்ணலான்னா க்ரீன் கலர் என்ன பாயிண்ட்டு செல் பண்ணலான்னா ரெட் கலர் என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலாம் டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆகி வரும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிக்கல் வந்த கால் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து எயிட் டுவெண்ட்டி ஆகுது எயிட் டுவெண்ட்டி வரைக்கும் கால் கண்டினியூ ஆனது நமக்கு செல் காலை இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு செல் கால் சேஞ்ச் ஆனது ஒன் டூ நைன்டீன் பாயிண்ட் செவன்ட்டியில் சேஞ்ச் ஆகிருக்கு அதாவது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் பாயிண்ட் செவன்ட்டியில் இதில் நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர்ட் காட்டுறது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் வருது அதாவது கேண்டில்னுடைய கலரும் பாருங்கள் உங்களுக்கு ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடுது அதே மாதிரி உங்களுக்கு இனி செல் கால் செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் இந்த கேண்டில்ஸுடைய கலர் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெட் கலரில் தான் இருக்கும் ஸோ ஓப்பன் ஆனோனே கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா வேவியமாக இறங்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு ஸோ நம்ம இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கால் ஜென்ரேட் ஆனது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் ஒரு நைன் ஃபிஃப்டிக்கிட்ட ஜென்ரேட் ஆச்சு அப்போ ஜென்ரேட் ஆன பைக் கால் இவ்வளோ நேரம் பயிங் ட்ரெனில் இருந்துட்டு மார்க்கெட் இப்போ தான் நல்ல அதுக்கு இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு டவுன் வந்துச்சு அந்த டவுன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்துருச்சு பட் இப்போ வந்திருக்க டவுன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெப்பை ஸ்டெப்பாக இறங்கினாலும் நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்றனால நம்மளுடைய சிக்னல் ஜென்ரேட்டர் கால்ஸ் வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு செல் கால் வந்திருக்கு அதே மாதிரியே நம்ம வந்து என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னன்னு வந்துடுது ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஜென்ரேட் ஆனது பைக் கால்னால் இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்த்தோம்ல அதே மாதிரி செல் கால்னாலும் இப்படி தான் கேண்டில்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் இது நீங்களும் ஆக்சுவலி உங்களுடைய கம்ப்யூட்டரில் டெய்லி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் ஸோ செல் கால் அது நல்லா ஓப்பனிங் ஸ்பீடாக இருக்குது ப்ரீவியஸாக நம்ம பார்த்தா பைக் கால் பாருங்கள் அது இவ்வளோ மூமெண்ட் கொடுத்துருக்கு பட்டு நைன் ஃபிஃப்டிக்கு தான் நமக்கு அந்த பைக் கால் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஹெவி வாலடைல் ஹெவி மூமெண்ட் எல்லாம் கொடுத்தாலும் நமக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டவுன் சைட் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிறது வந்து இப்போ எயிட் டுவெண்ட்டிக்கு தான் சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு செல் கால் வந்து நிக்கலில் அன்னைக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஷாட்டில் அப்பியர் ஆயிருக்கு இது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு நமக்கு செல்கால் வந்து டூ மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா டார்கெட் ஒன் கிட்டக்க நமக்கு வந்து வந்துடுச்சு ஒன் டூ நைன்டீன் பாயிண்ட் செவன்ட்டியில் வந்தது இப்போ ஒன் டூ செவன்டீன் வரைக்கும் மார்க்கெட் டவுனில் வந்திருக்கு ஸோ ஒரு பாயிண்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி தான் இருக்குது அதையும் அவுட் அப்படின்னா ஃபஸ்ட் தாண்டிடும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ஃபஸ்ட் பிரேக் அவுட் நமக்கு வந்த கால் அப்படின்னா அச்சீவ் தேர்ட்டி மினிட்ஸ் மேலே ஆச்சு ஆனால் இப்போ வந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ஒன் டூ மினிட்ஸில் நமக்கு டூ அண்ட் மினிட்ஸில் வந்து வந்திருக்கு த்ரீ மினிட்ஸில் ஐ திங்க் டார்கெட்டே ரீச் அவுட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்குது மார்க்கெட் ஸ்பீடாக இருக்குங்கே நம்மளால் ஈஸியாக டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியும் நல்ல வால்யூம் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கல டார்கெட் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை நிக்கலுக்கு ரெண்டு மூணு பாயிண்ட்டுன்றதெல்லாம் அதனால தான் வந்து நான் சொன்னேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் நான் டூவையே ஆக்சுவலி தொற்றுருச்சு ஒரு சரியான கேப் அப்பில் டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பைக் வந்துச்சு அந்த ஸ்பைக்கில் டார்கெட் டூ வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆன கால் இப்படி தான் உங்களுக்கு மூமெண்ட்ஸ் வந்து நடக்கும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டரில் டெய்லி நீங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ